டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னு நெட்டில் போய் நம்ம தேடலாம். அப்போ நெட்டில் போய் தேடினா என்ன போட்டிருப்பாங்கன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த டிசைன் பேட்டர்ன் பற்றி நீங்கள் அதாவது அட்வான்ஸ்டான ஃப்ரேம்ஒர்க்ஸ் போக 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 டிசைன் பேட்டர்ன் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பேட்டர்ன் ஒன்று இருக்குது, சிங்கிள்டன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. டிசைன் பேட்டர்ன், ஐயோ டிசைன் பேட்டர்ன்ஸ் ஜாவா அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அப்போ டிசைன் பேட்டர்னா என்னது அப்படின்னா, ஒரு ஒரு ஹோல் ஐடியா என்ன கொடுத்துருக்காங்க. ஏ டிசைன் பேட்டர்ன் ரெப்ரசன்ஸ் அண்ட் ஐடியா, நாட் அ பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு ஐடியா நாங்கள் சொல்லுவோம், இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் டிசைன் பேட்டர்ன். நீங்கள் வேணும்னா டிசைன் பேட்டர்ன் பற்றி ஃபுல்லாக போய் பார்க்கலாம், என்னென்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் போக போக அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் சிங்கிள்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்காங்களே ஃபேக்ட்ரி மெத்தட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத அந்தந்த பேட்டர்ன் போக போக தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் டிசைன் பேட்டர்ன்கிறது ஒரு ஐடியா, இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எதுக்கு அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் வெப் அப்ளிகேஷன்லாம் பண்ணும்போது இந்த ஐடியாவை மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டிசைன் பேட்டர்ன். சரியா? அப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன். அப்போ திரும்ப என்ன கேள்வி வந்துடும், அப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு ஐடியாவா அப்படின்னா, ஆமாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல என்னங்க ஐடியா தேவைப்படும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் கன்சோல் அப்ளிகேஷன். கன்சோல் அப்ளிகேஷன்னா ஒரு ஃபாதர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், சன்னுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், பேங்க்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். சும்மா ரெண்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், ரெண்டு கிளாஸ், மூணு கிளாஸ் இல்லை ரெண்டு கிளாஸ், ஒரு இன்டர்ஃபேஸ். இதை தவிர நம்ம பெரிய லெவலில் பெரிய கனெக்ஷன்லாம் பார்த்துருக்க மாட்டோம். மேக்ஸிமம் எவ்வளோ போயிருப்போம், பேக்கேஜ் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம், பேக்கேஜ் 2 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம், இவ்வளோ தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பேக்கேஜஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும், ஒரு 100 கிளாஸ், 200 கிளாஸ்லாம் கூட ஒரு ஒரு பேக்கேஜில் இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்போ 100 கிளாஸ் இருக்குது, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அதில் ஒரு 100 ஜாவா கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லேருந்தும் இன்னொரு கிளாஸில் இருக்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, கோட் ரீயூசபிலிட்டி கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, கரெக்டாக? அப்போ கோட் ரியூசபிலிட்டிலாம் பண்ணும்போது என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். இப்போ இது ரொம்ப சாதாரணமான விஷயம், அந்த கோட் ரியூசபிலிட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நான் வந்து லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ஒரு ஆள் இருக்கார். இப்படி ஆப்ஜெக்ட் டிபெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ லேப்டாப் திரும்ப சார்ஜர்னு ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சார்ஜர் பவர் போர்டுன்னு ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி டிபெண்டன்சிஸ், இந்த டிபெண்டன்சி, இப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்தாலே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்டோட டிபெண்டன்சி இருக்கும். சரியா? இப்போ நான் எப்படி இந்த சாம்பிள் சொல்கிறேனோ இதே மாதிரி ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சிஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன டேர்ம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் கிராஃப் இன் ஜாவா அப்படின்லாம் தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். இதுக்கான இமேஜஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா? ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எதை எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதில் இப்படி டாட்டட் சிம்பிள் இருந்து ஆரோ கொடுத்தா என்ன அர்த்தம், இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தா என்ன அர்த்தம், இந்த ஆரோ இங்கேருந்து வந்தால் என்ன அர்த்தம், இப்போ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், நீங்கள் இங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி அது ஏதோ ஒரு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆப்ஜெக்ட் கிராஃப். இந்த ஆப்ஜெக்ட் கிராஃபை நோட்ஸ்னு சொல்லுவாங்க, எட்ஜஸ்னு சொல்லுவாங்க, தனி ஸ்டோரி, அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த பார்த்திங்களா, இதெல்லாம் தான் ரொம்ப நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு காஃபி ஆப் பண்ணுறோம், காஃபி மேக்கர் இருக்குது, அது பம்ப் இருக்குது, அதில் தெர்மோசைஃபான் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ். இப்படி கிராஃப் முதல்ல வரைவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா? அப்போ இதெல்லாம் நான் கற்றுக்கணுமா, இதெல்லாம் எனக்கு தெரியணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. இதெல்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் டெக்னிக்கலாகவே. இப்போ நீங்கள் உங்களோட எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் உங்களோட க்ரோத் இருக்குல்ல, உங்களோட க்ரோத் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்கள் 2-3 ரூட்டில் போகலாம். ஒன்று, நீங்கள் அப்படியே சீனியர் டெவலப்பர், அதுக்கப்புறமா
நீங்கள் வந்து அசோசியேட் டீம் லீட், அதுக்கப்புறமா டீம் லீட், இப்படியே அப்படியே மேனேஜ்மெண்ட் சைடே போகிறது ஒரு ரூட். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சீனியர் டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷம் சீனியர் டெவலப்பராக இருப்பாங்க, டெக்னிக்கல் லீடாக மாறுவாங்க. டீம் லீடாக இல்லாமல் டெக்னிக்கல் லீட். இப்போ டெக்னிக்கல் லீடுங்கிறவர் என்ன பண்ணுவார், டீமெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டார். ப்ராஜெக்ட்டுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், என்ன டிபி யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கணும், ஒவ்வொரு கிளாஸில் எது பேரண்ட்டாக இருக்கணும், எது ஸ்டாட்டிக்காக இருக்கணும், எது ஃபைனலாக இருக்கணும், இந்த மாதிரி டிசிஷன்ஸ். ஏன் நீங்கள் எவ்வளோ கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ, கண்ணா அப்படின்னா நம்ம பாட்டு கிளாஸஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு போனோன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், ஆனால் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். அப்போது கஸ்டமர்கிட்ட வந்து எனக்கு இது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் லீட்ஸ், டெக்னிக்கல் லீட்ஸுக்கு மேலே ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற ரோல் இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற ரோல் இருக்கும், அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. எதை, இந்த ஆப்ஜெக்ட் கிராஃப் டிசைன் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. எந்த ஆப்ஜெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எங்கே மல்டி த்ரெடிங் கொண்டு வரணும், இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத தான் செய்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அப்போ நம்ம வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான். இதே ஆர்க்கு தான் பி ஆர்க் அப்படின்னு சிவில்லையும் வச்சுருக்காங்க. அப்போ அவர் எல்லாமே ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணி கொடுத்துருவார். சிவில் இன்ஜினியரோட வேலை அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணுறது தான் சிவில் இன்ஜினியரோட வேலை. அங்கே எப்படி ஆர்கிடெக்ட் தனியாக, சிவில் இன்ஜினியர் தனியாக இருக்காங்களோ, அதே மாதிரி இங்கேயும் ஆர்கிடெக்ட்ஸ் தனியாக இருப்பாங்க. இந்த ஆர்கிடெக்ட்ஸ் பேக்ஹெண்டுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பார், அதாவது டிபி ஆர்கிடெக்ட் தனியாக இருப்பார், ப்ரோக்ராமிங்க்கு தனியாக ஆர்கிடெக்ட் இருப்பார், இந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஆப்ஜெக்ட் கிராஃப் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை, நமக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் அவங்க ஹை லெவலாக எந்தெந்த ஆப்ஜெக்ட் எதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிராஃப் எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சின்ன லெவலில் நமக்கு தெரியணும்ல, அதை அச்சீவ் பண்ணுறது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இவ்வளோ நேரம் சொன்ன ஸ்டோரியில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா இன்னும் என்னென்னே சொல்லலை. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பற்றி பேசிகிட்டே, எதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம், ஆப்ஜெக்ட் டிபெண்டன்ஸை பற்றி பேசிகிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அப்போ ஆப்ஜெக்ட் டிபெண்ட்னா எப்படி, அதை சொல்கிறேன். அதுலேருந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கேன், சரியா? நான் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நான் பக்கத்துலலாம் விசாரிக்கிறேன், எனக்கு ஏர்டெல் நல்லாயிருக்குமா, வோடஃபோன் நல்லாயிருக்குமா, பிஎஸ்என்எல் நல்லாயிருக்குமா, ஏதோ விசாரிக்கிறேன். விசாரித்து சரி, இந்த ஏரியாவில் வந்து பக்கத்துலேயே வந்து பிஎஸ்என்எல் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் கனெக்ஷனோ இல்லை ஒரு ஃபைபர் கனெக்ஷனோ ஒன்று வாங்கிக்கிறேன் என் வீட்டுக்கு. இப்போ பிஎஸ்என்எல்ங்கிறது என்னது, அது தனி கிளாஸ். அவங்க தான் எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அப்போ நான் ஃபைபர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அதுலேருந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் இன்டர்நெட் இல்லை அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும். அப்போது பிஎஸ்என்எல்ங்கிறது ஒரு தனி கிளாஸ், ஹோம்ங்கிறது ஒரு தனி கிளாஸ். இப்போது இப்படி பண்ணுறது வந்து டைட்லி கப்புல்டு. ஏன் டைட்லி கப்புல்டுன்னு இதை சொல்கிறோம், கிளாஸ் பிஎஸ்என்எல் தனியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் நல்லா இல்லாமல் போகலாம், இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் வேறு வீடு மாறலாம், இல்லை பிஎஸ்என்எல்லை விட வேறு ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடர், ஒரு லோக்கல் ப்ரொவைடர் ஒருத்தர் வருவார், நாங்கள் செர்ரி நெட்டுன்னு வச்சுருக்கோம், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவார், நாங்கள் சீப்பாக கொடுக்குறோம் சார், 1 இயருக்கு ஆஃபர் கொடுக்குறோம், இப்படி யாராவது ஒருத்தர் வரலாம். அப்போ அந்த மாதிரி டைமில் நான் என்டையராக இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அதாவது டெக்னிக்கலாக பேசுகிறேன், நான் டெக்னிக்கலாக பேசுனா என்ன அர்த்தம், பிஎஸ்என்எலுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணி என்னோடய மோடமை ஹேண்ட் ஓவர் பண்ணி பில்லெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ போயிட்டு எனக்கு இன்னொரு ஒரு லோக்கல் நெட்ஒர்க் ப்ரொவைடர், லோக்கல் நெட்டுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எனக்கு நெட்டு கொடுக்குறாருன்னா அவர் கிளாஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி திரும்ப இங்கே வந்து இப்போ பிஎஸ்என்எல்ங்கிறத ரிமூவ் பண்ணி இங்கே லோக்கல் நெட்டுன்னு கொடுத்து இங்கே லோக்கல் நெட்டுன்னு கொடுத்து இப்படி பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது டிடிஎஸ் டாஸ்க், ஒவ்வொரு தடவையும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கஷ்டம். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேஸ்க்கு போவாங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஸ்ப்ரிங்கோ ஸ்ப்ரிங் பூட்டோ இல்லை, அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே படித்த கண்டென்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக எதையும் படிக்கலை. அப்போ இதை எப்படி பண்ணலாம், ஈஸியாக வேறு வழி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த இடத்துல பிஎஸ்என்எல்னு ஏன் கொடுக்குறீங்க, இப்போ பிஎஸ்என்எல்னு கொடுக்க போய் தானே நீங்கள் எல்லாத்தையும் போய் மாற்ற வேண்டியிருக்கு, நீங்கள் இந்த இடத்துல ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி, இன்டர்ஃபேஸ் நெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும் லோக்கல் நெட்டாக இருக்கட்டும் இம்ப்ளிமெண்ட்ஸ் நெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் எல்லா இடத்துலையும் மாற்ற வேண்டிய தேவையில்லை, இந்த இடத்துல எப்போவுமே நெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நெட்ஒர்க் மாற்றுறீங்களோ, பிஎஸ்என்எல்னால் பிஎஸ்என்எல், ஏர்டெல்னால் ஏர்டெல், லோக்கல் நெட்னால் லோக்கல் நெட், இப்படி நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த ஐடியாவுக்கு என்ன பேர்? இப்படி நம்ம படிச்சிருக்கோமா? என்னங்க? டைனமிக் பைண்டிங். இப்படி பண்ணுறது. அப்போ இது பழசுக்கு இது பெட்டர், டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது பெட்டர், கரெக்டா? எனக்கு நாய்ஸ் வருது, எல்லாரையும் நான் மியூட் பண்ணிக்கிட்டோம். நாய்ஸ் போயிடுச்சு, ஓகே தேங்க்யூ. சரி, டைனமிக் பைண்டிங் இந்த ஐடியாவுக்கு இப்படி போனாலும் இது டைட்லி கப்ளிங் தான். இப்படி போ பண்ணுறதுமே இதில் என்ன, முந்தின ஸ்டெப்புக்கு இது கொஞ்சம் பெட்டர். ஆனால் இங்கேயுமே போய் நான் ஒவ்வொரு தடவையும் லோக்கல் நெட்டுன்னு மாற்ற வேண்டியிருக்கு, பிஎஸ்என்எல்னு மாற்ற வேண்டியிருக்கு, இப்படி பண்ண வேண்டியிருக்குல்ல. அப்போது ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ணும்போது, இதை விட பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இதை விட பெட்டர் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தேடிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவங்க எங்கே போய் லேண்ட் ஆகுறாங்க, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இப்போ இங்கே ஏன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பற்றி பேசுகிறோம்? இந்த கிளாஸ், அதாவது ஹோம்ங்கிற கிளாஸ், இந்த நெட் கனெக்ஷன் இல்லை இந்த பிஎஸ்என்எல் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்குது. அவ்வளோதாங்க, டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிபெண்டன்சி இருக்குது. அதாவது ஆப்ஜெக்ட் கிராஃபுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேடுறோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி? அப்போ இப்போதைக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? நமக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், இங்கே ஒரு நெட் கனெக்ஷன் வச்சுருக்கோம், அதாவது இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் வச்சுருக்கோம். ஓகே, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். எப்படி பண்ணுவாங்க? இப்போ இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ஃபைபர் கனெக்ஷன் வேணும், இல்லை எனக்கு ஒரு மோடம் வேணும், அவ்வளோதான். என் வீட்டில் நான் ஒரு மோடம் வச்சு அதில் நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும், அவ்வளோதானே? நீங்கள் பிரச்சனையை விடுங்க, நாங்கள் வந்து இந்த மொத்தத்தையும் நீங்கள் எங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுங்க. எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், நாங்களே மோடமெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுவோம், நாங்களே யூஸர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுப்போம், எல்லாத்தையும் செட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட மொபைலையோ உங்களோட லேப்டாப்பையோ நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதானே எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் போதும். இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இப்போ அதானே பண்ணுறாங்க. இப்போ நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, எக்ஸ்டர்னல் சர்வீஸ் ஒருத்தர் வந்து பண்ணுறார். அப்படி எக்ஸ்டர்னல் சர்வீஸ் பண்ணுறத ஸ்ப்ரிங் இல்லை ஸ்ப்ரிங் பூட் சப்போர்ட் பண்ணும். எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறது, சரியா? அப்போ இந்த எக்ஸ்டர்னல் சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஜேவிஎம்னு ஒன்று இருக்கோ, ஜேவிஎம்க்குன்னு ஒரு மெமரி இருக்குல்ல, அந்த ஜேவிஎம்மோட மெமரியில் நீங்கள் ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் தன்னோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஸ்ப்ரிங் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோம். அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து இப்போ பிஎஸ்என்எல்லோட ஆப்ஜெக்ட் வேணுமா, பிஎஸ்என்எல்லோட ஆப்ஜெக்ட், ஏர்டெல்லோட ஆப்ஜெக்ட் வேணுமா, ஏர்டெல்லோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. உங்கள் நீங்கள் நம்ம க்ரியேட் பண்ண ஹோமும் அந்த ஆப்ஜெக்ட்டும் இங்கே தான் இருக்கும், ஹோம் கிளாஸும் இங்கே தான் இருக்கும், பிஎஸ்என்எல்லும் இங்கே தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஸ்ப்ரிங்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த உங்களுக்கு ஹோம்ங்கிற கிளாஸுக்கு பிஎஸ்என்எல்ங்கிற ஆப்ஜெக்ட் தேவைப்படுதில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்ப்ரிங்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். எப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கும்? நம்மளோட கிளாஸ் வச்சுருந்தோமா, நம்ம என்ன கிளாஸ் வச்சுருந்தோம், ஹோம் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம், கரெக்டாக? ஹோம்னு நம்ம ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம். இந்த ஹோம்ங்கிற கிளாஸில் நமக்கு என்ன வேணும்? நமக்கு நெட் கனெக்ஷன் வேணும், கரெக்டு தானே? நமக்கு நெட் கனெக்ஷன் என்ன பேர் வச்சுருந்தோம்? நெட் கனெக்ஷன் தான் பேர் வச்சுருந்தோம். நமக்கு நெட் கனெக்ஷன் வேணும், அதனால் நெட் கனெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நெட் கனெக்ஷன் மோடம் இல்லை ஃபைபர் ஈக்குவல்ஸ் டு நியூ பிஎஸ்என்எல்னு டைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி பிஎஸ்என்எல்னு டைப் பண்ணுறது இது வந்து நல்ல விஷயம் இல்லைங்க, இது வந்து டைட்லி கப்ளிங். நீங்கள் ஒவ்வொரு தடவை வேறு வேறு நெட்ஒர்க் மாறினீங்கன்னா அப்போ இங்கே வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணுமே, அப்போது இது வந்து ப்ரோக்ராமில் கோடிங்கை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கணுமே அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், அதானுங்க சொல்யூஷன், கோர் ஜாவாவில் நான் அதானே படிச்சிருக்கேன் அப்படின்னா, இல்லை நாங்கள் கொஞ்சம் டியூன் பண்ணி ஒன்று கொடுக்குறோம், நீங்கள் இங்கே பிஎஸ்என்எல்னு எழுத வேண்டாம், அப்புறமா இங்கே ஒரு கமா மட்டும் போட்டு விட்டுருங்க ஓவர். அதாவது உங்களுக்கு ஒரு மோடம் வேணும், அது எந்த நெட்ஒர்க்காக இருந்தால் என்ன, உங்களுக்கு வேலை செய்யணும், அவ்வளோதானே? உங்களுக்கு ஒரு மோடம் வேணும், அதோட விட்டுருங்க. சரி, அப்போ இன்னொரு கிளாஸ்,
அது வச்சுக்கோங்க. இன்னொரு கிளாஸ் என்னது, பிஎஸ்என்எல்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்களா, அந்த கிளாஸ் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கான இன்டர்ஃபேஸ் அது எல்லாமே வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே படித்த கண்டென்ட் எதுலேயுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நெட் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வைக்கிறீங்களா, ஆ வச்சுக்கோங்க. அந்த நெட் கனெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பிஎஸ்என்எல்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறீங்களா, வச்சுக்கோங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ் நெட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறீங்களா, கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே இருக்கட்டும். இப்போ இந்த பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த பிஎஸ்என்எல்ங்கிற கிளாஸ் இருக்குல்ல, இதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு என்ன வேணும், பிஎஸ்என்எல்லோட மோடம் தானே வேணும். அதாவது பிஎஸ்என்எல் மோடம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதானே இப்போ நமக்கான வேலை. அப்போ அந்த பிஎஸ்என்எல் மோடமை இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காம்பனண்ட் அப்படின்னா இதுக்கு பிஎஸ்என்எல் காம்பனண்ட் ஒன்று எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல அட் காம்பனண்ட் அப்படின்னு எழுதிடுவாங்க. இப்படி அட் காம்பனண்ட்டுன்னு எழுதியாச்சுன்னா என்ன அர்த்தம், இப்படி அட் காம்பனண்ட்டுன்னு எழுதியாச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்களோட ஸ்ப்ரிங் கண்டெய்னர் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இருக்கும்னு. அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர் முதல்ல எம்டியாக இருக்கும், அது உள்ளே எந்த ஆப்ஜெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் அட் கண்டெய்னர்னு எழுதின உடனேயே ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இங்கே ஒரு ஆப்ஜெக்டை ரெடி பண்ணி வச்சிடும். என்ன ஆப்ஜெக்ட், பிஎஸ்என்எல் ஆப்ஜெக்ட். இந்த பிஎஸ்என்எல் ஆப்ஜெக்டை ரெடி பண்ணிடும். எப்படி ஸ்ப்ரிங் கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிடும், அதுக்கான கீவேர்டு தான் இந்த அட் கண்டெய்னர். உங்களோட கிளாஸுக்கு மேலே இப்படி அட் காம்பனண்ட்டுன்னு எழுதிடணும். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்மால் கேட்குறாரு அப்படின்னு ஸ்ப்ரிங் கண்டெய்னராக வச்சோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, பிஎஸ்என்எல்லோட மோடம் கிடச்சிருச்சு. பிஎஸ்என்எல்லோட ஆப்ஜெக்ட் அதாவது பிஎஸ்என்எல்லோட மோடம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு கிடச்சிருச்சு. அது கிடச்சது சரி, அது நம்ம வீட்டுக்கு கிடச்சதா, பிஎஸ்என்எல் மோடம் ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் இருக்குது, அந்த மோடம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சா, நம்ம வீட்டில் இப்படி கொடுத்தாலே இந்த காம்பனண்ட்டை வந்து எடுத்துக்குமா அப்படின்னா இல்லை. அப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும், நம்ம போய் எனக்கு பிஎஸ்என்எல் மோடம் வேணும்னு நான் போய் கேட்கணும்ல. அப்போ நான் ஹோம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஹோம் ஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹோம் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி க்ரியேட் பண்ண உடனேயே, சரியா, இப்படி க்ரியேட் பண்ண உடனேயே இங்கே என்ன நடக்கும் தெரியுமா, இந்த ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுவான்னு கேட்கும். ஆமாம், இந்த ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணிடுங்க அப்படின்னா எனக்கு இங்கே மேலே ஒரு அட் காம்பனண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் அப்படின்னு கேட்கும். சரி, அங்கே ஒரு அட் காம்பனண்ட் கொடுத்தா இப்போ அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே இப்படி ஹோம்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த அட் காம்பனண்ட், இப்படி கொடுத்தாலே ஆப்ஜெக்ட் தானேங்க க்ரியேட் ஆகும், நீங்கள் எதுக்கு இந்த அட் காம்பனண்ட் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் அந்த கேள்வி கரெக்ட். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இப்போது நமக்கு மோடம் வேணும். வழக்கமாக நம்ம மோடம் எப்படி எழுதுவோம், நெட்வொர்க் நெட் கனெக்ஷன் மோடம் ஈக்குவல்ஸ் டு நியூ பிஎஸ்என்எல்னு எழுதுவோம். இப்போ நம்ம அப்படி எழுதவே இல்லை, அப்படி எழுதாமலே நமக்கு பிஎஸ்என்எல் மோடம் வரப்போகுது. இதை டெலிட் பண்ணிடுவோம். இதை டெலிட் பண்ணிவிட்டு எப்படி வரப்போகுது, இப்போது உங்களோட ஆப்ஜெக்ட்டும் ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. ஏன் இருக்குது, நீங்கள் அட் காம்பனண்ட்டுன்னு எழுதிட்டீங்க. அட் காம்பனண்ட்டுன்னு எழுதினோடனே ஸ்ப்ரிங்குக்கு தெரிஞ்சிடும், ஓ இவர் ஸ்ப்ரிங்கோட ஆள், அதனால் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோணும். அந்த ஆப்ஜெக்ட் ஹோமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல இந்த பிஎஸ்என்எலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேலை, வீடும் இருக்குது பக்கத்தில், பிஎஸ்என்எல் ஆஃபீஸும் இருக்குது, பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் மோடம் இருக்குது, நம்ம வீடு இருக்குது. அப்போ அந்த மோடமை எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இதான வேலை, இந்த மோடம் இங்கே கனெக்ட் ஆகணும். அதுக்கு என்ன தெரியுமா, அதுக்கு இன்னொரு ஒரு லைன் எழுதிக்க வேண்டியதான். என்ன லைன் தெரியுமா, உங்களுக்கு இங்கே தானே மோடம் வேணும், இங்கே மோடம் வேணும்னா இந்த இடத்துல அட் ஆட்டோ வயர்டு அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயரிங் ஆகிடும். எதுவும் வயரிங் ஆகிரும், இந்த காம்பனண்ட்டும் இந்த ஹோமில் இருக்கிற இந்த மோடமும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது, ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், இப்போ நெட்ஒர்க் மாறினா அதுக்கு தனியாக மாறுமா சார்? நல்ல க்வெஸ்டின். நெட்ஒர்க் அப்ப அங்க காம்போனன்ட்னு கொடுக்கணுமா சார், புதுசா வரதுக்கு அட் காம்போனன்ட் அங்க போடணுமா? இப்போ இந்த கிளாஸ் பிஎஸ்என்எல் பதிலா ஏர்டெல் னு மாத்திட்டாங்கனா மறுபடியும் அங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுமா ஏர்டெல்? நல்ல க்வெஸ்டின், நல்லா யோசிச்சிருக்கீங்க. இவங்க கேக்குறத நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், யார் இவங்க, விஷ்ணு சுஜிதாவும் லதாவும் கேக்குற க்வெஸ்டின். இன்னொரு ஒரு டவுட் இப்போ எனக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்ட், நீங்கள் சொல்கிறது ஓகே. இந்த அட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்துட்டு அங்கே அட் ஆட்டோ வயர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிடுவாங்கங்கிறது ஓகே. நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறேன் இவங்களோட க்வெஸ்டினை அப்படின்னா,
இந்த இடத்துல பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை, என் வீட்டு பக்கத்துலேயே ஏர்டெல் ஷோரூமும் இருக்குது. அவரும் இம்ப்ளிமெண்ட்ஸ் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டார். அப்போது நான் நினச்சா பிஎஸ்என்எலுக்கும் போகலாம், நான் நினச்சா ஏர்டெலுக்கும் போகலாம். அப்போ அவரும் அவரோட மோடமே ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் கொண்டு போய் வச்சுட்டார். எப்படி? இந்த இடத்துல அட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்து ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் அட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்தா தான் ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிருமே, ஏர்டெலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். இப்போ ஆட்டோ ஐடுன்னு கொடுத்தா என் வீட்டில் ஏர்டெல் இருக்குமா பிஎஸ்என்எல் இருக்குமா? இந்த இதுதான் இவங்க கேட்குற கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கேள்வி தான் கேட்குறீங்களா? கரெக்டா? இப்போ பிஎஸ்என்எல்ல இருந்து இப்போ ஏர்டெல் மாறிட்டாங்க, பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணவங்க. ஸோ அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது? அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஆமாம், இப்போவே பிரச்சனையே இங்கேயே வந்துருச்சே. பிஎஸ்என்எல்லேருந்து ஏர்டெல் மாறுறதில்ல, இப்போ பிஎஸ்என்எல் கனெக்ஷன் இருக்கா ஏர்டெல் கனெக்ஷன் இருக்காங்கிற சந்தேகமே வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுலேயுமே அட் காம்பனண்ட் இருக்கு. கரெக்டா? எஸ் சார். அதுவும் நீங்கள் ஆப்ஜெக்ட் நேமையும் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை இந்த இடத்துல நியூ கொடுத்து, வழக்கமாக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நியூ கொடுத்துருவோம். நியூ கொடுத்து நியூ பிஎஸ்என்எல்னு கொடுத்தா பிஎஸ்என்எல்லையும், நியூ ஏர்டெல்னு கொடுத்தா ஏர்டெல்லையும் சொல்லும். அதையும் நான் கொடுக்க மாட்டேன், அது வந்து டைட்லி கப்ளிங், அந்த தப்பை நான் பண்ண மாட்டேங்கிறத வேற அடம் பிடிக்குது ஸ்ப்ரிங். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிஎஸ்என்எல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம், பிஎஸ்என்எல் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் தெரியாது. அங்கே அட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்தா ஏர்டெலுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் க்ரியேட் ஆகும், அது ஜேவிஎம்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காம்பனண்ட்டுக்கு ஏர்டெல் கிளாஸ்க்கான காம்பனன் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் தெரியாது. ஹோம்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், அந்த காம்பனண்ட் இங்கே க்ரியேட் ஆகும், இங்கே ஹெச் கொடுத்துருக்கோம், அந்த காம்பனண்ட் இங்கே க்ரியேட் ஆகும்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் அதுவும் தெரியாது. அப்போ முதல்ல அதை சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அதாவது நீங்கள் அட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்து பிஎஸ்என்எலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்து ஏர்டெலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, எங்கே க்ரியேட் ஆகுது ஆப்ஜெக்ட்? ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே. ஸ்ப்ரிங் கண்டெய்னர் எங்கே இருக்குது? ஜேவிஎம்குள்ளே இருக்குது. ஆப்ஜெக்ட் எப்போ க்ரியேட் ஆகும், கம்பைல் டைம்லையா ரன் டைம்லையா? ரன் டைம். ரன் டைமில். அப்போ ரன் டைமில் க்ரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஜேவிஎம்மோட மெமரியில் தான் இருக்கும், சரிதானே? அதனால தான் ஜேவிஎம்குள்ளே ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இருக்குதுன்னு பேசுகிறோம். அப்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கான பேராக டீஃபால்ட்டாக என்ன வச்சுக்கும் ஸ்ப்ரிங் கண்டெய்னர் அப்படிங்கிறத சொல்கிறேன், இங்கே எழுதுகிறேன். நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸ்மால் லெட்டரில் பிஎஸ்என்எல்னு அது ஆப்ஜெக்ட்டுக்கு டீஃபால்ட்டாக அப்படி ஒரு பேரை அது அதுவாக வச்சுக்கும். நீங்கள் ஏர்டெலுக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக ஏர்டெலுக்கு ஒரு பேரை அதுவாகவே ஏர்டெல்னு வச்சுக்கும் ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ளே. இந்த பேர் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு வேளை இப்போ எது உங்களுக்கு வேணும், இப்போ உங்களுக்கு ஆட்டோ வேறீங்க எது கனெக்ட் ஆகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் தெரியுமா, எனக்கு இந்த இடத்துல நான் பேர் சொல்கிறேன், அதாவது அந்த பேருக்கு இன்னொரு ஒரு இதுக்கு பேர், இந்த அட் அட்டுன்னு எழுதுறதுக்கு பேர் அனட்டேஷன், இப்படி எழுதுறதுக்கு பேர் அனட்டேஷன். பின்னாடி அனட்டேஷன்னா என்னங்கிறத போய் பார்த்துக்கலாம் நம்ம, சரியா? ஏற்கனவே அட் ஓவர் ரைட் அப்படின்னு நம்ம அனட்டேஷனில் பார்த்துருக்கோம், அதனால் நீங்கள் அதில் பார்த்தாலும் சரி இப்போ பார்த்தாலும் என்னங்க ஆ ஃபங்க்ஷனல் நைஸ் லேம்டா பார்க்கும்போது கூட அனட்டேஷன் பார்த்தோம். சரி, இப்போ இந்த அனட்டேஷன் அப்படின்னா என்ன, அது பின்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல குவாலிஃபையர் அப்படின்னு எழுதிடுவோம், இந்த இடத்துல குவாலிஃபையர் அப்படின்னு எழுதிடுவோம். இந்த அட் காம்பனண்ட் எழுதுறேன்ல, அந்த அட் காம்பனண்ட் எழுதுகிற இடத்துலையே இந்த இடத்துல இல்லை சாரி இந்த இடத்துல இந்த காம்பனண்ட்டோட பேர் சொல்லிடுவாங்க. நான் இந்த காம்பனண்ட்டோட பேர் நான் வந்து பிபிபி அப்படின்னு வச்சுக்கிடுறேன்னா நான் இந்த பேர் சொல்லிடலாம். நான் இந்த காம்பனண்ட்டோட பேர் ஏஏஏ அப்படின்னா ஏஏஏ இதுதான் இந்த காம்பனண்ட்டோட நேம் அப்படின்னு ப்ராக்கெட்டில் சொல்லிடுவேன். அப்போ வயரிங் கனெக்ட் ஆகும்போது எந்த மோடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல அட் குவாலிஃபையர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏஏஏவை கனெக்ட் பண்ணணுமா பிபிபியை கனெக்ட் பண்ணணுமாங்கிறத நான் இங்கே தேவைப்பட்டால் மென்ஷன், இந்த மாதிரி மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது நான் தேவைப்பட்டால் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது சார். ஓகே, அப்போ இதிலிருந்து நம்ம இப்போ இந்த இப்போ நம்ம ஓரளவு எதுக்குள்ளே வந்துட்டோம், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். எப்படி, எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ஆப்ஜெக்ட் நேமையோ அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸையோ ஸ்ட்ரெயிட்டாக மென்ஷன் பண்ணாமல், ஏன் ஸ்ட்ரெயிட்டாக மென்ஷன் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக மென்ஷன் பண்ணால் ஒவ்வொரு தடவையும் போய் நான் அதை எடிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து டைட்லி கப்ளிங்னு பேர். பொதுவாகவே டைட்லி கப்ளிங்கை கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணணும்னு பேசுவாங்க, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஹார்ட் கோடிங்.
இன்னைக்கு இவங்க ஏர்டெல்னு பேர் வச்சுருப்பாங்க, இன்னைக்கு வோடஃபோன்னு பேர் வச்சுருப்பாங்க, நாளைக்கு இதே வோடஃபோன் ஐடியான்னு பேர் மாற்றுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் கோடில் போயிட்டு வோடஃபோனுங்கிறத போய் வோடஃபோன் ஐடியான்னு பேர் மாற்றிட்டே இருக்கிறதெல்லாம் ரிடண்டன்ட் டாஸ்க், தேவையில்லாத வேலை. அப்போ நான் அந்த பேர் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, நான் உங்களை எடுத்து யூஸ் பண்ணணும்னா ஆட்டோ நீங்கள் இந்த பக்கம் காம்பனண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க, நான் அந்த பக்கம் ஆட்டோ வயர்டுன்னு கொடுத்துக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. உங்களோட காம்பனண்ட் எடுத்து நான் வயர் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ இந்த ஹார்ட் கோடிங்கெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். முன்னாடி இதே விஷயத்தை பண்ணினேன், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி அவங்க கிளாஸ் நேம் என்ன, இவங்க கிளாஸ் நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி இதுக்கு டைட்லி கப்ளிங்னு பேர். இப்போ அப்படி பண்ணலை, ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் மூலமாக நான் அதை பண்ணிட்டேன். அப்போது டைட்லி கப்ளிங்கை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இதுதான், இப்படி சொல்கிறது தான், இப்படி எழுதுறது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அப்போது நான் என்னோடய கிளாஸ் இந்த பிஎஸ்என்எல்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். எப்படி இன்ஜெக்ட் பண்ணேன்? முதல்ல ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே அட் காம்பனண்ட் கொடுத்தேன், இங்கே ஆட்டோ ஏடு கொடுத்தேன். இங்கே ஆட்டோ வயர்டு கொடுத்தோடனே அந்த ஆப்ஜெக்ட் என் கிளாஸுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆயிடுச்சு, அதாவது என் கிளாஸ்க்குள்ளே வந்துடுச்சு, அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இப்போ போவோம், நெட்டில் போய் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னது அப்படின்னு நம்ம போய் தேடி பார்ப்போம். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இன் ஸ்பிரிங் பூட். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஸ்பிரிங் இல்லை ஸ்பிரிங் பூட் அப்படி ஏதாவது தேடி பார்ப்போம். என்னென்னலாம் சொல்கிறாங்க, பேல்டங் ஒரு நல்ல சைட்டு தான். ஸ்டாம்ப் பார்த்து நான் பார்த்தது இல்லையே, என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஸ்ப்ரிங் என்ன சொல்கிறாங்க, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் த்ரூ விச் த ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இன்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிபெண்டன்சிஸ். இது என்ன பண்ணுது, திஸ் அலோஸ் ஃபார் லூஸ் கப்ளிங் ஆஃப் காம்பனன்ஸ் அண்ட் மூவ்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜிங் காம்பனன்ஸ் ஆன் டு த கண்டெய்னர். கண்டெய்னர் அதை பார்த்துக்கும். இதே தானே நம்மளும் பேசணும் இப்போ, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா. அப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறது இன்ஜெக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு அதர் ஆப்ஜெக்ட்ஸ். இது டிசைன் பேட்டர்னில் ஒன்று அப்படிங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா? இதெல்லாம் பெரிய ஸ்டோரி கொடுத்துருப்பார் இவர், இந்த சைட் பார்த்துருக்கேன் நான். பெரிய கதையாக இருக்கும். ஏன்னா ரிஜிடிட்டியை கம்மி பண்ணணும், அவ்வளோதான். ரிஜிடிட்டினால் ரொம்ப டைட்டாக இருக்கிறது, சரியா? ரொம்ப டைட்டாக வச்சு பண்ணுறது. அங்கிள் பாப் மார்டின் சேஸ் தேர் ஆர் த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ பேட் டிசைன். நம்பர் ஒன், ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டி தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன். இந்த ஸ்டோரி ரொம்ப ரிஜிடாக ப்ரோக்ராம் எழுதுறது, அதை ரொம்ப லூஸ்லி கப்ளிங் கொண்டு வருது. அப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்னென்னலாம் பண்ணுது, இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக நீங்கள் ரெண்டு மூணு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறீங்க. ஒன்று, அவாய்ட்ஸ் டைட் கப்ளிங். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனோட ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டால், இது வந்து டைட் கப்ளிங்கை அவாய்ட் பண்ணுது. இது நம்பர் ஒன். அதாவது டைட் கப்ளிங் அவாய்ட் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, இந்த ஆட்டோ ஏட் அது எது மூலமாக பண்ணுது, இந்த அட் காம்பனண்ட் அப்படின்னு கொடுக்கறது மூலமாக, இந்த அட் ஆட்டோ ஏட் அப்படின்னு கொடுக்கறது மூலமாக, அட் குவாலிஃபையர் அப்படின்னு கொடுக்கறது மூலமாகலாம் இதை அச்சீவ் பண்ணுறீங்க. வேறு என்னென்ன இதோட இது இருக்குது அப்படின்னா, யூனிட் டெஸ்டிங்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் டெஸ்டிங்கிறது டெவலப்பர்ஸ் பண்ணுற டெஸ்டிங்க்கு யூனிட் டெஸ்டிங்னு பேர். ஜாவாவில் இதுக்கு தனியாக ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது, ஜே யூனிட் அப்படின்னு பேர். ஜாவாவில் பண்ணால் ஜே யூனிட்னு பேர், இதே டாட் நெட்டில் பண்ணால் அதுக்கு என் யூனிட்னு பேர். இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க, சரியா? அந்த மாதிரியான யூனிட் டெஸ்டிங் பண்ணும்போதெல்லாம் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து யூனிட் டெஸ்டிங்கை ரொம்ப ஈஸி பண்ணி கொடுக்கும். ஏன்னா எதுவும் எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ண வேண்டிய தேவையில்லை, யூனிட் டெஸ்டிங் வில் பி ஈஸி இருக்கும். இதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறது. இப்போ ப்ராக்டிக்கலாக நான் இதை எப்படி பண்ணுறது அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோமா? இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட க்வெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போது ஸ்ப்ரிங் பூட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரி? அப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் புரிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறது, அவ்வளோதான். இந்த தியரிட்டிக்கல் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நான் எப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சு பார்க்குறது, அதுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணும்
அதுக்கு எனக்கு ஒரு ஐடி வேணும். அந்த ஐடியை நான் வந்து ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட் அதை எடுத்துக்க போகிறேன். இங்கே போயிட்டு எஸ்டிஎஸ் ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட் இதுதான் ஸ்ப்ரிங்குக்கான ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ரொம்ப ஈஸியான டூல் நமக்கு, இது ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஏன் ரொம்ப ஈஸியான ஒரு டூல்? இன்டெலிஜெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் இன்னொரு ஒரு டூல் இருக்குது, இன்டெலிஜே ஐடியா, இதெல்லாம் இருக்குது. இதுவும் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஐடிஸ். நீங்கள் இன்டெலி ஜெட் பிரெயின்ஸ், இவங்க நிறைய ஜெட் பிரெயின்ஸ் டீம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய ஐடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாவாக்கு மட்டும் இல்லை, லேர்னிங் டூல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பைச்சாம்லாம் இவங்களோட தான், இன்டெலிஜே இவங்களோட தான் நிறைய கொடுத்துருப்பாங்க ஜெட் பிரெயின்ஸ். சரி, ஸ்ப்ரிங் டூல் இது தான், ஸ்ப்ரிங் டூல்ஸ் 4 கொடுத்துருக்காங்களா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக? கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக. ஸ்ப்ரிங் டூல்ஸ் 4 ஃபார் எக்லிப்ஸ், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே எக்லிப்ஸ் மாதிரியே இருக்கும், பார்த்தா எக்லிப்ஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னா இதோட பேஸ் வந்து எக்லிப்ஸ்லேருந்து இருக்கும். அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாங்கள் வந்து வேர்ல்ட் கிளாஸ் சப்போர்ட் ஃபார் டெவலப்பிங் ஸ்ப்ரிங் பேஸ்ட், வெதர் யூ ப்ரிஃபர் எக்லிப்ஸ், விஎஸ் கோட், இது என்ன ஐடின்னு தெரியல, தயா ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் யூஸ் பண்ணதில்லை அது. சரி, சரியா? இப்போ இதே நான் வந்து இப்போ ஸ்ப்ரிங் டூல் சூட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களை ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன், இதுவும் ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ் தான், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் டூல் சூட். ஒன்றுமே கிடையாது, எக்லிப்ஸ் மாதிரியே டவுன்லோட் பண்ணுங்கள், எஸ்டிஎஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை அன்சிப் பண்ணுங்கள், அன்சிப் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அன்சிப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் டூல் சூட்டை ஓப்பன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதே ப்ராஜெக்ட்ஸை எக்லிப்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில், பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, அப்படி எக்லிப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரென்த். நீங்கள் எக்லிப்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த்தே ஸ்ப்ரிங் எல்லாம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு மேவன் ப்ராஜெக்ட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜெனரேட்னு கொடுத்தா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ்லாம் டவுன்லோட் ஆகும். சரி, அதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் என்னது, இப்போ நான் சொல்கிறதே எதுவுமே புரியாது. என்ன சொல்கிறீங்க, ப்ராஜெக்ட்டுங்கிறீங்க, ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிங்கிறீங்க, டவுன்லோட் ஆகுங்கிறீங்க, இந்த க்வெஸ்டின் எல்லாம் இருக்கும். எனிவே, நம்ம எக்லிப்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்ப்ரிங் டூல் சூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்லிப்ஸே தான், இங்கே பாருங்கள், அப்படியே எக்லிப்ஸ் மாதிரியே ஓப்பன் ஆகும். லான்ச் கொடுத்தீங்கன்னா லான்ச் ஆயிரும் ஸ்ப்ரிங் டூல் சூட். இதில் நான் ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக அப்படின்னா, இது வரைக்கும் எக்லிப்ஸில் காமிக்கிறேனே முதல்ல, இது வரைக்கும் நம்ம பண்ணது நார்மலாக நியூ போவோம், ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருவோம், ப்ராஜெக்ட் கொடுப்போம் இல்லை ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம். ஆனால் இதுலேயே போய் நீங்கள் ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நம்ம பொது பெரும்பாலும் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போயிடுறோம், ஆனால் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இஜேபி இருக்கும், இந்த இஜேபி தானே நேற்று உங்ககிட்ட சொன்னேன், என்டர்பிரைஸ் ஜாவா அப்படின்லாம் இந்த மாதிரி இருக்கும். கிராடில் இருக்கும், சரியா? கிராடில் ப்ராஜெக்ட் இருக்கும், ஜாவா இ அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். மேவன் இருக்கும், மேவன் கிராடில்லாம் கிட்டத்தட்ட ஒரே வேலையை செய்கிறவங்க தான். இந்த பேரே நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, இல்லை இது வரைக்கும் நம்ம இந்த ஏரியாவே போய் என்ன தான் இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணதே இல்லை, இப்போவும் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே போயிட்டோம், இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன ப்ரோக்ராமை அப்படியே செஞ்சுருக்கேன், தனியாக நம்ம இதை செய்வோம், சரியா? இது எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். இப்போ நான் போகிறேன், எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட், இப்போ இது எல்லாமே இல்லைன்னு வச்சு, அப்படியே உங்களுக்கு விண்டோ, ப்ரிஃபரன்சஸ், ரன், சோர்ஸ் எல்லாமே எக்லிப்ஸ் தான். ஏன் இது எல்லாமே எக்லிப்ஸ் தான்? நீங்கள் ஹெல்ப்புக்கு போய் அபவுட் ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே எக்லிப்ஸை தான் காமிக்கும். இது ஃபுல்லாக எக்லிப்ஸில் டெவலப் பண்ணது தான். திஸ் ப்ராடக்ட் இன்க்ளூட் சாஃப்ட்வேர் டெவலப்டு பை எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன். அதனால் கவலையப்பட வேண்டியதில்லை, இது ஒரு புது டூல். ஐயோ, இதோட யூஸே எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதேன்னு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. புதுசாக நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த பூட் டேஷ்போர்டுங்கிறது மட்டும்தான். ஏன் இந்த பூட் டேஷ்போர்டு? ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ளஸ் பாயிண்ட்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன படிச்சிருப்போம், அது படித்தோமா? ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுல ஸ்ப்ரிங் அது படிக்கலைன்னு நினைக்கிறேன். சரி, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட்
இப்போ ஸ்ப்ரிங்கோ இல்லை ஸ்ப்ரிங் பூட்டோ என்ன பண்ணுன்னா, உங்களோட மிஷினையே ஒரு சர்வர் மிஷினாக மாற்றி அதையே கிளையண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வெப்சைட்டை உங்களோட மிஷின்லேயே பண்ணுறது, இல்லை ஒரு ஏபிஐயை உங்களோட மிஷின்லேயே பண்ணுறது, அப்போ ஏபிஐக்கு சர்வரோ இல்லை வெப் சர்வரோ அப்படி வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போது என்னோடய மிஷினையே எப்படி சர்வராக மாற்றுறது? இப்போ முதல்ல சர்வர்னால் என்ன, கிளையண்ட்டுனா என்ன? நேற்று செஷன்லேயே அதை பார்த்துட்டோம். நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வர், அவ்வளோதான். அப்போ என்னோடய மிஷினை நான் சர்வராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. என்னோடய மிஷினில் இன்டர்நெட்டில் நான் ப்ரௌஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்னோடய மிஷினில் நான் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ப்ரௌசர் இல்லாமல் என்னோடய மொபைல், என்னோடய சிஸ்டம்லேருந்து, டெஸ்க்டாப்லேருந்து என்னால் ப்ரௌஸ் பண்ண முடியாது. அப்போ என்னோடய மிஷினை சர்வராக மாற்றணும்னா எப்படி ப்ரௌஸ் பண்ணணும்னா, நான் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி சர்வ் பண்ணணும்னா சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ரௌசர் பற்றின ஃபுல் நாலேஜ் இருக்குது, ஏன்னா அதில் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். சர்வர் பற்றின ஃபுல் நாலேஜ் கிடையாது. அப்போ இப்போ போய் நெட்டில் போய் என்னென்ன ஜாவாவில் என்னென்ன வெப் சர்வர்ஸ்லாம் இருக்குது, வெப் அப்ளிகேஷனாக தானே மாற்றணும். அப்போது வெப் சர்வர்ஸ் இன் ஜாவா அப்படின்னு கொடுத்து பார்த்தா என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட மிஷினை நம்ம வெப் சர்வராக மாற்றிக்கலாம். ஏதாவது லிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இம்ப்ளிமெண்டிங் பற்றி பேசுகிறாங்களே, வெப் சர்வர்ஸ் இன் ஜாவா அப்படின்னா இதில் ஏதாவது இமேஜ் இருக்கா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா கூகுளில் போய் தேடி பார்ப்போம். இந்த நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, வெப் சர்வர்ஸ் இன் ஜாவா? அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குற நேம்ஸ் எல்லாம் தான். எது அப்பாச்சி டாம் கேட்டுன்னு ஒன்று பார்க்குறீங்க, என்ஜின்ஸ், இது என்ஜின், இன்ஜின்கிறது தான் என்ஜின்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அடோப் ஜே ரன்னுன்னு பார்க்குறீங்க, இது எல்லாமே. இப்போ நீங்கள் ஜெட்டி பார்க்குறீங்க, இது எல்லாமே அப்பாச்சி ஹெச்டிடிபி சர்வர்லாம் இருக்கா, இது எல்லாமே சர்வர் தாங்க. சர்வர்னால் என்னது? எப்படி ப்ரௌசர் சொல்கிறீங்க, க்ரோம் ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ப்ரௌசர் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அதை கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா உங்களோட மிஷின் சர்வராகவும் ஆக்ட் ஆகணுமே. ரொம்ப ஃபேமஸானது அப்பாச்சி டாம் கேட், அப்பாச்சி டாம் கேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வரை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். எப்படி ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணி ஜேடிகே கான்ஃபிகர்லாம் பண்ணிங்கல்ல, கரெக்டு தானே? ஜேடிகேவுக்கு போய் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் போய் பார்க்குறது, அது மாதிரி பண்ணுற வேலையை நீங்கள் அப்பாச்சி டாம் கேட்டுக்கும் பண்ணணும். ஆனால் அந்த வேலையெல்லாம் இப்போ நமக்கு யார் பண்ணி கொடுத்துருவாங்க? ஸ்ப்ரிங் பூட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம போய் ஜேடிகே மாதிரி உட்காந்து இன்ஸ்டால் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள் எங்கே போய் செட் பண்ணுறது, இந்த வேலையிலெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க? நீங்கள் கோர் ஜாவா முடிச்சிட்டீங்க, இப்போ அட்வான்ஸ் லெவல் பண்ணணும்னு வந்துட்டீங்க. அட்வான்ஸ் லெவல் பண்ணணும்னு வந்த உங்களை கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களை நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமை மட்டும் யோசிங்க போதும். நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வர் கான்ஃபிகரேஷன்லாம் நானே பார்த்துக்கிறேன். அதுதான் ஸ்ப்ரிங் பூட்டோட பெரிய கோர் ஸ்ட்ரென்த். என்னது, இந்த மாதிரி சர்வரெல்லாம் அதுவே இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணிடும். அப்போது சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் அதை செட் பண்ணணும் இதை செட் பண்ணணும்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான சர்வர்லாம் இனிமேல் நம்ம இந்த செட்டப் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். எதில்? ஸ்ப்ரிங் பூட்டில். சரியா? ஏன் ஸ்ப்ரிங் பூட்டே அதெல்லாம் செஞ்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன், நீங்கள் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாச்சி பிஓஐன்னு ஒரு ஜார் ஃபைல் தேவைப்படும். இந்த மாதிரி கோர் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும். அட்வான்ஸ் ஜாவாவில் வெப் அப்ளிகேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா வார் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரி நிறைய வார் ஃபைல்ஸ் தேவைப்படும், ஒரு 20-30 வார் ஃபைல்ஸ் தேவைப்படும். அப்போ 20-30 வார் ஃபைல்ஸையும் தேடி எடுத்து அதை உங்களோட சிஸ்டமில் கான்ஃபிகர் பில்டு பாத்தில் போய் பில்டு பாத் கான்ஃபிகர் பில்டு பாத்துன்னு கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த வேலை எல்லாத்தையும் இனிமேல் ஸ்ப்ரிங் பூட்டே பண்ணிடும். அப்போ ஸ்ப்ரிங் பூட்டுக்கு ஏன் போகிறோம்? ஒன்று, கான்ஃபிகரேஷனே அந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் பற்றின கவலையே நமக்கு கிடையாது ஸ்ப்ரிங் பூட்டில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னும் அதாவது வெப் சர்வர்ஸே தேவையில்லை, நம்ம அதுவாகவே இன்பில்ட் வெப் சர்வர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று, வார் ஃபைல்ஸ் பற்றின ஒரியெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. சரி, இது ஸ்ப்ரிங் பூட்டோட கோர் ஸ்ட்ரென்த். இதை தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆட்டோ கான்ஃபிகரேஷன். ஸ்ப்ரிங் பூட்டோட கோர் ஸ்ட்ரென்த்தில் ஒன்று ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
இது வரைக்கும் சொன்னதுல உங்களோட க்வெஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்காங்க? ஏதாவது புரியாமல் இருக்கா? ஏதாவது க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? நோ சார். இல்லை. அப்போ இதெல்லாம் தியரிட்டிக்கலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இன்டர்வியூ போகும்போது ஸ்ப்ரிங் பூட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் புரிஞ்சு தான் ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் இதே இந்த ஆட்டோ ஐடுன்னு போட்டால் இங்கே காம்போனன்ட்னு போட்டால் ரெண்டும் கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்ப்ரிங் பூட் உங்களோட ப்ரொஃபைலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்லாம் கேட்கும்போது இதெல்லாம் சொல்லணும். அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். சரி, அப்போ ஆட்டோ கான்ஃபிகரேஷனை ஸ்ப்ரிங்கே பண்ணிடும், ஸ்ப்ரிங் பூட்டே நமக்கு பண்ணி கொடுத்துருவோம். சர்வர்லாம் இன்பில்ட் சர்வர் இருக்கும். அப்போ டாம் கேட், அப்பாச்சி டாம் கேட் இந்த மாதிரி சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நீங்கள் யாராவது சர்வர்லெஸ் ஜேஎஸ்பிலாம் படிக்கிறவங்க கிட்டலாம் போய் கேட்டு பாருங்கள், சர்வர்லாம் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுற வேலையெல்லாம் செய்வாங்க முன்னாடி. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ அதெல்லாம் நமக்கு இங்கே தேவையே கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரிங் பூட், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணுமே, இப்போ ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் பண்ணிடுவோம், ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் பண்ணிடுவோம்னா ஸ்ப்ரிங் பூட்டை எப்படி என்ன பண்ணுறது, ஸ்ப்ரிங் பூட்டை எப்படி என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வர்றது? எனக்கு சாதாரணமாக ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் தான் இதில் க்ரியேட் பண்ண தெரியும். இங்கே போவேன், ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு க்ரியேட் பண்ண தெரியும். இப்போ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது? அப்போ நீங்கள் எக்லிப்ஸை விட்டுட்டு ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட்டுக்கு வாங்க, எஸ்டிஎஸ் இதுக்கு வாங்க. இங்கே வந்துட்டு ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்டுக்கு பதிலாக இங்கே போய் ப்ராஜெக்ட்ஸில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காட்டும். இங்கே பாருங்கள், ஜென்ரல்னு போய் பார்த்தீங்கன்னா ஜாவா அங்கே பண்ணுற எல்லாத்தையும் இங்கே பண்ணலாம், எக்லிப்ஸில் பண்ணுற எல்லாத்தையும் இங்கே பண்ணலாம், ஜென்ரல்னு பண்ணலாம், கிராடில்னு ஒன்று இருக்குது அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், ஜாவான்னு கொடுத்து நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட் அங்கே பண்ணுற மாதிரி இங்கே பண்ணலாம், மேவன்னு பண்ணலாம். மேவன்னா என்ன அது அடுத்த டிஸ்கஷன், கண்டிப்பாக மேவன் தெரிஞ்சிருக்கணும். கான்ஃபிகரேஷன் டூல் அது என்னென்னு அடுத்து சொல்கிறேன். ப்ளகின் டெவலப்மெண்ட்லாம் ஓகே. ஸ்ப்ரிங் பூட் இதுதான் நம்ம பண்ண போகிறோம், ஸ்ப்ரிங் பூட் இதுதான். அப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுப்பேன். இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு கொடுத்துருவோமா? சரி, கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி காட்டுவோமா? ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்ப்ரிங் பூட்டில்? ஒன்று, இன்பில்ட் எனேபிள்டு சர்வர், அதாவது ஒரு செப்பரேட் வெப் சர்வர் இஸ் நாட் நீடட், லைக் அப்பாச்சி டாம்கேட் செப்பரேட் வெப் சர்வர் இஸ் நாட் நீடட் ஃபார் ஸ்ப்ரிங் பூட். ஏன் ஸ்ப்ரிங் பூட் இன்பில்ட்டாகவே அதை கொடுத்துருது, இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி நோ வார் ஃபைல்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை கான்ஃபிகரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வார் ஃபைல்ஸ் இல்லை ஜார் ஃபைல்ஸ்னா உண்மையிலே சொல்கிறேன், நிறைய வார் ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய ஜார் ஃபைல்ஸ் இருக்கும், சும்மா ஒன்று ரெண்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே நான் இதை தான் நேற்றே உங்கள்கிட்ட காமிச்சேன், நீங்கள் சாதாரண ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படுதுன்னா, இவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு பெரிய வெப்சைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும். அந்த ஜார் ஃபைல்ஸும் ஜாவா கொடுத்தா பரவாயில்ல, எல்லாம் அலைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜார் ஃபைல் கொடுப்பாங்க. இப்போ நம்ம நினச்சா நம்ம கூட ஒரு ஜார் ஃபைலுங்கிறது என்னது, டாட் கிளாஸ் ஃபைல் தான். அப்போ நான் போய் எக்ஸல் ஷீட்டுக்கு உட்காந்து நான் ஒரு ஜார் ஃபைல் ரெடி பண்ணிகிட்ருப்பேன், அந்த பக்கம் சிங்காரம் உட்காந்து அவர் எக்ஸல் ஃபைலே லிபர் ஆஃபீஸில் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஜார் ஃபைல் ரெடி பண்ணிகிட்ருப்பார். இப்போ ஏன் ஜார் ஃபைலும் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும், அவரோட ஜார் ஃபைலும் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும், ரெண்டையும் தூக்கி ப்ராஜெக்டில் போடுவோம், இந்த ஜார் ஃபைலும் அந்த ஜார் ஃபைலும் சிங்க் ஆகாமல் இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ப்ராக்டிக்கலாக. இப்போ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரு டிடிஎஸ் டாஸ்க். என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வார் ஃபைல் வேணும், அது என்னென்ன வெர்ஷனில் இருக்கணும், இந்த வார் ஃபைல்ஸ் இல்லை ஜார் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்ன வெர்ஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் அலைன் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அது தான் நேற்று ஒரு டேர்ம் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒவ்வொரு வார் ஃபைலும் ஒவ்வொரு ஜார் ஃபைலும் சில வெர்ஷன் கூட தான் அலைன் ஆகும். அப்போ இந்த வெர்ஷன் கூட அலைன் ஆகுதுன்னா அப்போ அதெல்லாத்தையும் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்து போடணும். இதெல்லாத்தையும் எனக்கு யார் பண்ணி கொடுத்துருவாங்க, ஸ்ப்ரிங் பூட் பண்ணி கொடுத்துரும். சரி, அப்போ ஸ்ப்ரிங் பூட்டோட ரெண்டு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, சர்வர் கான்ஃபிகரேஷன் தேவையில்லை, வார் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும்.
இப்போ வார் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவோம்னா நான் என் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன வார் ஃபைல்ஸ் தேவைன்னு நான் சொல்லவே இல்லையே, அது எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம்? இந்த கேள்வி கரெக்டாக இல்லையா? என்ன வார் ஃபைல்ஸ் வேணும், நான் வந்து எப்படிப்பட்ட வெப்சைட் பண்ண போகிறேன், அது க்ளவுடில் இருக்குமா இருக்காதா, அதில் எக்ஸல் ரீடிங் தேவைப்படுமா தேவைப்படாதா, அதில் பேமெண்ட் கேட்வே தேவைப்படுமா தேவைப்படாதா, எதையுமே நான் சொல்லலையே. அப்போது என்னென்ன ஜார் ஃபைல்ஸ் இல்லை என்னென்ன வார் ஃபைல்ஸுங்கிறது எப்படி ஸ்ப்ரிங்குக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் தேவைப்படுற இடத்துல நீங்கள் உங்களோட ஜார் ஃபைல்ஸ் லிஸ்ட்டை சொல்லலாம். அதுவே கொஞ்சம் ஜார் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அது தவிர உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டால் அப்படி ஜார் ஃபைல்ஸ் என்னென்னலாம் வேணும், அது என்னென்ன வெர்ஷன்லலாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ப்ரிங்குக்கு சொல்லலாம். என்னென்ன ஜார் ஃபைல் வேணும்னு சொன்னால் மட்டும் போதும், அதுவே இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடும். நம்ம போயிட்டு இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள், ஜார் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சைட் வந்து எம்விஎன் ரெபாஸ்ட்ரி. எம்விஎன்ங்கிறது மேவன், எம்விஎன் ரெபாஸ்ட்ரி. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஜார் ஃபைல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா அந்த இடத்துல ஸ்ப்ரிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது, ஸ்ப்ரிங் கோர், ஸ்ப்ரிங் வெப் இதெல்லாம் இருக்கா? இது உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கா? நிறைய இருக்கும். இது சாதாரணமாக ஸ்ப்ரிங்குக்கு இல்லை, நான் வந்து இப்போ வந்து ஒரு பிடிஎஃப் ரீடருக்கான ஜார் ஃபைல், பிடிஎஃப் ரீடிங் எப்படின்னு எனக்கு ஜாவால தெரியல, இப்போ பிடிஎஃப்னு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பிடிஎஃப் ரெண்டரிங் எப்படி எப்படிலாம் பண்ணுறது, அதுக்கான கோடிங்கள் அது எனக்கு தெரிஞ்சது. சரி, ஒரு எக்ஸல் ஷீட் ரீட் பண்ணணும், அப்போ எக்ஸல் ஷீட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு அவ்வளோதான் தெரியுது. அப்போ எக்ஸல் ஷீட் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது? எக்ஸல் ஷீட்னு கொடுத்தா ஒன்றுமே தெரியல. பொதுவாக எக்ஸல் ஷீட்னு கொடுக்க மாட்டாங்க, அதை ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அப்பாச்சி பிஓஏ எக்ஸ்எம்எல் இல்லை அப்பாச்சி பிஓஐ அப்படின்னு தேடினா போ. அப்போ அப்பாச்சி பிஓஐ மைக்ரோசாஃப்ட், அதாவது எக்ஸ்எம்எல்ங்கிறது எக்ஸல்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இல்லை, அப்பாச்சி பிஓஐங்கிறது மைக்ரோசாஃப்டில் இருக்கிற எல்லாத்தையும், டாட் பிபிடி, டாட் டிஓசி, டாட் எக்ஸ்எல்எஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. அப்போ இந்த இது தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜார் ஃபைல்ஸ் இல்லை வார் ஃபைல்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். என்ன வெர்ஷன் அவங்களே சொல்லுவாங்க, என்னென்ன வெர்ஷன் இருக்குங்கிறத சொல்லுவாங்க, நீங்கள் அதை எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இது முன்னாடியே உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன், சரியா? அப்போ இதெல்லாம் இந்த எம்விஎன் ரெபாசிட்டரி எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு, இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. இண்டெக்ஸ்டு ஜார் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுதான் சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் மேவன். இதை தனியாக டிஸ்கஸ் பண்ணணும், அதை தனியாக சொல்கிறேன். சரி, இடையில இடையில நிறுத்தி நிறுத்தி கேட்குறேன், உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா ரொம்ப தியரியாக பேசிகிட்டே இருக்கேன். சிங்காரம், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இல்லை. சரி, அப்போ இந்த மாதிரியான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் இந்த ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது தெரியுமா? மேவன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நான் என்னென்ன ஜார் ஃபைல்லாம் வேணும்னு சொல்லிடுவேன், அந்த ஜார் ஃபைல் எல்லாத்தையும் நேராக இந்த சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு போகும். சென்ட்ரல் ரெபாசிட்டரியில் போய் என்னோடய மேவனே டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துடும். நான் போய் டவுன்லோட் பண்ண வேண்டிய இந்த இடத்துல போயிட்டு எனக்கு ஒரு அப்பாச்சி பிஓஐ வேணும், அப்பாச்சி பிஓஐ வேணும்னு அங்கே கொடுத்துட்டா போதும், எங்கே மேவனில் கொடுத்துட்டா போதும், மேவன் இங்கே போய் எனக்கு டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த மேவனுக்கு என்ன பேர் தெரியுமா? கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு பேர். நம்ம இதுவரைக்கும் மேவன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதில்லை. நீங்கள் கம்பெனிஸ்லாம் போயிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் மேவன் கண்டிப்பாக இருக்கும். மேவன் இது ஸ்ப்ரிங்கோட ரிலேட்டட் இல்லை, ஸ்ப்ரிங்லேயும் இது இருக்குது, ஆனால் இப்போ நான் பேசுகிற டாபிக் ஸ்ப்ரிங்குக்கான டாபிக் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. இது நார்மலாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே மேவன் யூஸ் பண்ணலாம். எப்படி மேவன் யூஸ் பண்ணலாம்? இப்போது எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து எக்ஸல் ஷீட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போ என்னோட நான் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஜாவா ப்ராஜெக்ட் நார்மலாக ஒரு ஆரக்கிள் டிபியோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம், சில சமயத்தில் வந்து மைஎஸ்கேலோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ ஆரக்கிள் டிபிக்கு என்னென்ன கிளாஸஸ்லாம் தேவைப்படும் ஆரக்கிளோட கனெக்ட் பண்ணுறது? அது ஜேடிக்கேயில் இருக்காது, ஏன்னா ஆரக்கிள்ங்கிறது ஒரு டிபி. டிபி ரிலேட்டடாக இத்தனை டிபி உலகத்தில் இருக்குது, ஆரக்கிள்னு ஒன்று இருக்குது, மைஎஸ்கேல்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஜேடிக்கேயில் தெரியாது. அப்போ இதுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு ஜார் ஃபைல் இருக்கும். இதே மாதிரி மைஎஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்கன்னா மைஎஸ்கேலுக்குன்னு ஒரு ஜார் ஃபைல் இருக்கும்.
இந்த ஜார் ஃபைலோட டீட்டெயில்ஸ் நீங்கள் மேவன் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா மேவன் ஆட்டோமேட்டிக்காக இதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடும். ஆக்சுவலாக மேவன் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்ட். மேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேவன்னா நாலேஜ் அக்யூமுலேட்டர்னு அர்த்தம். அக்யூமுலேஷன்னா சேர்த்து வைக்கிறது தானே. மேவன் என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கும். அதனால் மேவன், அதனால தான் இந்த மேவன்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ மேவன்கிறது என்னது? நம்ம நெட்டில் போய் இப்போ தேடி பார்ப்போமே. வாட் இஸ் மேவன்? மேவன்னா என்னது? மேவன் என்ன போட்டிருக்காங்க? இதுவும் அப்பாச்சியோட தான், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டூல். தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க மேவன்னா என்னது. அப்பாச்சி மேவன் இஸ் அ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான லாஜிக்கெலாம் நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டர்னலாக வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், மேனேஜ் பண்ணி நான் உங்களுக்கு தந்துடுறேன். அதான் மேவன். பேஸ்ட், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் POM. இந்த POM நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ் பண்ணுவோம். மேவன் கேன் மேனேஜ் எ ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஃப்ரம் அ சென்ட்ரல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த லைன் அப்படியே எடுத்துக்கலாம். இதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க மேவன்கிறதுக்கு? இதான் சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டூல். என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த மேவன் கிட்டே போய் நான் எனக்கு என்னென்ன ஜார் ஃபைல்ஸ்லாம் வேணும், என்னோடய ப்ராஜெக்டில் நான் ஒரு ஆரக்கிள் டிபியை கனெக்ட் பண்ணுவேன், ஒருவேளை ஆரக்கிள் டிபி டவுனாக இருந்தால் MySQL கனெக்ட் பண்ணுவேன். அப்படி MySQL கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? யூசர்கிட்ட இருந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணுவேன். அந்த ஷீட்டை ரீட் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை எடுப்பேன். அப்போ எனக்கு ஆரக்கிளுக்கு ஒரு செட் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும், MySQLக்கு ஒரு செட் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும், எக்ஸல் ஷீட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும். அப்போ இந்த ஜார் ஃபைல்ஸ் லிஸ்ட்டை நான் மேவன் கிட்டே போய் சொல்லிடுவேன். மேவன் இந்த லிஸ்ட்டெல்லாம், அது இந்த லிஸ்ட்டை சொன்னோடனே அந்த லிஸ்ட்டெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கும். அந்த பேப்பருக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த பேப்பருக்கு தான் பாம் அப்படின்னு பேர். அந்த பாமோட எக்ஸ்பேன்ஷன் என்ன தெரியுமா? ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். மேலே அதான் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அதாவது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஜார் ஃபைல் தேவைங்க, இந்த ஜார் ஃபைல் தேவைங்க, இந்த ஜார் ஃபைல் தேவை, இது மூணும் இல்லைனா உங்களால் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஆமாவா? ஆமாம். அப்படின்னா அந்த அந்த ஜார் ஃபைல் லிஸ்ட்டெல்லாம் கொடுங்க. ஏ, அப்போ இந்த ஜார் ஃபைல்னால், ஜார் ஃபைலுங்கிறது என்னது? ஜாவா கிளாஸ் தான். அப்போது இந்த ஜார் ஃபைல்லாம் வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஜார் ஃபைல் சொல்லும்போது மறந்துடாமல் என்ன வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எனக்கு சேர்த்து சொல்லுங்கள். நான் அதெல்லாம் எழுதி வச்சு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மேவன். அதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஃபைல், இது வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல், ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல். நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் இந்த ஜார் ஃபைல்ஸோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இது போய் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துடும். இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கிறது ஓகே, ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் டவுன் அந்த ஃபார்ம் ஃபைலில் இருக்கிறது இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் இருக்குது, அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ மேவன்னா என்ன அர்த்தம்? நாலேஜ் அக்யூமுலேட்டர். என்ன நாலேஜெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி கொடுக்குறாரு? நமக்கு தேவையான இந்த ஜார் ஃபைல்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணி கொடுக்குறாரு. இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன க்வெஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அதை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. சரி, அப்படின்னா இப்போ நம்ம இந்த மேவன் ப்ராஜெக்டை முதல்ல ஸ்ப்ரிங் எஸ்டிஎஸில் பண்ணாமல் இங்கே பண்ணி காட்டுறேன், எங்கே? எக்லிப்ஸில். அப்போ முதல்ல இது ஸ்ப்ரிங்குக்கு யூஸ் ஆகுது, ஆனால் ஸ்ப்ரிங்கு தான் புரிஞ்சிக்க கூடாதுங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சிடும். இங்கே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு அதில் நீங்கள் வழக்கமான ஜாவா ப்ராஜெக்டை கிளிக் பண்ணாமல் கொஞ்சம் கீழே வந்து மேவன்கிறத கிளிக் பண்ணி இங்கே மேவன் ப்ராஜெக்ட்னு இருக்கா, பக்கத்தில் எம் சிம்பிள் இருக்கா, அதை கொடுங்க. மேவன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ மேவன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட். இப்போ இந்த மேவனோட ஸ்க்ரீன்னு பாருங்கள், இது எக்லிப்ஸ் தான் காமிக்கிறேன். சரியா? எக்லிப்ஸில் நியூ மேவன் ப்ராஜெக்ட், செலக்ட் ப்ராஜெக்ட் நேம் அண்ட் லொக்கேஷன், டிஃபால்ட் லொக்கேஷன் ஓகே. நான் வந்து பேங்க்கா லொக்கேஷன் பேங்க்லையா, சரி க்ரியேட் ஆகட்டும். யூஸ் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் லொக்கேஷன்,
create a simple project skip architecture type adha archetype selection adha kuduttittu next kudukuren adha kudukama next kudukuren adha kudukama next kudutena inge catalog appdin kaamikida ipdi kaamikum full ah enna enna jar file irukku abingra full list kaamikum full list maven enna pannuvom தான்கிட்ட இருக்கிற எல்லா ஜார் ஃபைல்ஸ் லிஸ்ட்டையும் காமிக்கும். இந்த லொக்கேஷன் பாருங்கள், இந்த லொக்கேஷன் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இந்த லொக்கேஷனை எங்கே பார்த்தோன்னு நீங்கள் உங்களுக்கு பார்த்தோங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த லொக்கேஷன் எங்கே பார்த்தோம் தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த அட்ரஸை காப்பி பண்ணு. இந்த அட்ரஸ் எங்கேருந்து வந்தோம், இங்கே பாருங்கள், மேவன் ரெபாசிட்டரியில் இந்த அட்ரஸ். இந்த லொக்கேஷனை பாருங்கள், பாருங்கள், இரண்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, ஓய் செலக்டே பண்ண முடியல என்னால். ஆடாடா, கொஞ்சம் நீங்களாகவே கொஞ்சம் ஆ ரெண்டு ஒன்று தானேங்க? எஸ் சார். அதாவது இந்த மேவன் என்ன பண்ணுது, ரெடியாக இருக்குது எல்லா ஆர்கிடெக்சர் டைப்பும். ஸ்ப்ரிங் பூட் வேணுமா, ஸ்ப்ரிங் பூட் எடுத்துகிட்டு வந்து தரேன். எம்விசி வேணுமா, எம்விசி. ஸ்ப்ரிங் வேணுமா, ஸ்ப்ரிங். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ரிலேட்டடான ஆர்கிடெக்சர், அந்த ஆர்கிடெக்சருக்கான ஃபைல்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு மேவன் சொல்லும். இதெல்லாமே ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணிக்கும். மேவனோட இந்த ஐடியாவை ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணிக்கும். எப்படி யூஸ் பண்ணும், இப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஸ்ப்ரிங் இதில் காமிக்கிறேன், இதில் எனக்கு எல்லாமே வேண்டாம், எனக்கு இன்டர்னலாக நீங்கள் என்னென்ன, ஏன்னா சில இதெல்லாம் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரோம். இன்டர்னலாக எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேவன் ஆர்க்டைப் குவிக் ஸ்டார்ட். இந்த குவிக் ஸ்டார்ட் மேவன் ஆர்கிடெக்சர் டைப் குவிக் ஸ்டார்ட் இருக்கா, இதுதான் கோர் ஜாவாவுக்கானது. நீங்கள் கோர் ஜாவா மேவன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்னா இதை தான் சூஸ் பண்ணணும், மேவன் ஆர்க்டைப் குவிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது. இல்லை இல்லை, நான் அட்வான்ஸ் ஜாவா பண்ணணும், ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த மேவன் ஆர்க்டைப் J2EE சிம்பிளுக்கும் போகலாம், மேவன் ஆர்க்டைப் வெப் ஆப் அப்படிங்கிறதுக்கும் போகலாம். அதாவது ஒரு வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா இது ரிலேட்டடான ஜார் ஃபைலெல்லாம் மேவன் எடுத்து வைக்கும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஜார் ஃபைல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வைக்கும். இல்லை எனக்கு வந்து ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா, நான் ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக என்னென்ன, ஸ்ப்ரிங் ரிலேட்டட் இன்டர்னல் கிடையாது, ஏன்னா மேவனோட இருக்காது. ஸ்ப்ரிங் ரிலேட்டட் வேணால் நான் ஆல் கேட்லாக்ஸ் போயிட்டு ஸ்ப்ரிங் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கணும். இந்த ஸ்ப்ரிங் பூட் பிளாங்க்னு இருக்கா, இதிலேயே டிபி JDBC வேணும்னா JDBC இருக்கும். ஸ்ப்ரிங்லேயே எனக்கு JDBCயோட கனெக்ட் பண்ணணும்னா, அதாவது டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும்னா அப்படி இருக்கும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இப்படி ஆர்க் டைப்னு ஒன்று இருக்குது. இப்போதைக்கு நான் க்ரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு இருக்குது. இதெல்லாமே நமக்கு புதுசு, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸி. ஒரு தடவை முதல் தடவை கொஞ்சம் என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும், அடுத்து ஒன்றுமே இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போது இங்கே குரூப் ஐடின்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபேக்ட்னு ஒன்று இருக்குது, வெர்ஷன் ஒன்று இருக்குது, பேக்கேஜிங். பேக்கேஜிங் கோர் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ஜார், இல்லைனா POM, இல்லை வெப் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா வார். இப்போதைக்கு நான் இதெல்லாம் எதையுமே மாற்றலை, பேக்கேஜிங்கெல்லாம் நான் மாற்றவே இல்லை, சரியா? என்டர் அ குரூப் ஐடி ஃபார் தி ஆர்டிஃபேக்ட். அப்போ குரூப் ஐடினா என்னது, குரூப் ஐடிங்கிறது உங்களோட பேக்கேஜ் நேம், அவ்வளோதான். உங்களோட பேக்கேஜ் நேம் தான் குரூப் ஐடி, சரியா? இப்போ நாங்கள் பேக்கேஜ், நான் ஏதாவது ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன், நான் வந்து இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதுதான் குரூப் ஐடி. ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம், சரியா? நான் வந்து பேங்கிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், பேங்கிங்கில் இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த வெர்ஷன் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அதுவே அதுவே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து எடுத்து வைக்கும், அதை அப்படியே நம்ம கொடுத்துடலாம், அவ்வளோதாங்க. பேரண்ட் ப்ராஜெக்ட் இப்போ நான் பேங்க்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் பேரண்ட் ப்ராஜெக்ட் எதுவும் இருக்கா அப்படின்னா, பேரண்ட் ப்ராஜெக்ட் நான் இதில் கொடுக்கலாம். பேரண்ட் ப்ராஜெக்ட்டும் நான் வந்து இந்தியாவில் SBI-னே கொடுத்துக்கிறேன், இல்லை ஏதோ RBI-னு கொடுக்குறேன்னு வைங்களேன், RBI-னு கொடுக்குறேன். ஆர்டிஃபேக்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். என்ன வெர்ஷன்னு நான் சூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோதான். டு ஸ்பெசிஃபை பேரண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் செட் த பேரண்ட் குரூப் ஐடி ஆர்டிஃபேக்ட். நான் இங்கே இந்த பேங்க்கில் க்ரியேட் பண்ணிட்டேன், அதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் தனியாகவே இங்கே நியூ மேவன் ப்ராஜெக்ட்டு நான் கொடுத்தேன்னா, மேவன் ப்ராஜெக்டில் எனக்கு கேட்கும் க்ரியேட் அ சிம்பிள் ப்ராஜெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன், இங்கே போயிட்டு நான் என்னென்னு கொடுத்துக்கலாம்.
இவ்வளோதான் நான் கொடுக்க வேண்டியது. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும், குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷன் ஐடி, இந்த மூணு தான் தெரியணும். இது இங்கே காமிக்கிறேன், நம்ம அங்கே போய் பண்ணுவோம், ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட்டில் போய் பண்ணுவோம். என்னென்னலாம் நமக்கு தெரியணும் ஸ்ப்ரிங்கில், அதில் ஒன்று குரூப் ஐடி கேவ் அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னொன்று ஆர்டிஃபேக்ட் ஐடி, இன்னொன்று வெர்ஷன் ஐடி. இந்த மூணையும் நான் வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொடுக்கணும். சரியா, என்னென்ன கொடுக்கணும், இந்த மூணையும் கொடுக்கணும். இந்த மூணு என்னென்னலாம் கொடுக்குறது, இப்போ குரூப் ஐடி, குரூப் ஐடினா குரூப் ஐடி இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு பேக்கேஜிங், பேக்கேஜ் நேம். ஆர்டிஃபேக்ட் ஐடி எக்ஸாக்டாக உங்களோட ப்ராஜெக்ட் நேம். வெர்ஷன் ஐடி நம்ம கொடுக்கணுங்கிற தேவையில்லை, வெர்ஷன் ஐடிங்கிறது பேக்கேஜ் நேமுக்கு ஈக்குவலண்ட்டான ஒன்று தான், அது டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்தாலே, அது டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம விட்டாலே போதும். இப்போது இதை தான் போய் எக்லிப்ஸில் காமிச்சேன், எக்லிப்ஸில் மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதையே இதில் ஏதாவது பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, மேவன் ஒன்றும் பண்ணலை. சரி, எக்லிப்ஸில் பண்ணினதே இங்கே ஸ்ப்ரிங்கில் போய் பண்ண போகிறோம். மேவன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் பூட்லேயே இதை பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறது, இப்போ நான் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்னு கொடுத்தா இங்கே மேவன் காமிக்குது, என்னோடய ஜாவா வெர்ஷன் காமிக்குது, பேக்கேஜிங் வார், ஏன் வார், ஏன் ஜார் இல்லை, ஏன்னா வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். லாங்குவேஜ் ஜாவா, இந்த காமிக்குதா, குரூப், குரூப்புங்கிறது உங்ககிட்ட என்ன சொன்னேன், குரூப்புங்கிறது பேக்கேஜ், ஆர்டிஃபேக்ட்டுங்கிறது பேக்கேஜ் நேம், ஆர்டிஃபேக்ட்டுங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட் நேம். வெர்ஷன் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் கொடுத்துக்கோங்க, பேக்கேஜ் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், இப்படி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ் வருதா. இப்போதைக்கு நான் இதை சிம்பிளாக விட்டுட்டு போகிறேன், பின்னாடி இந்த ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ் என்னென்னங்கிறத சொல்கிறேன். பொதுவாக ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர், டீபக் பண்ணணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டிபிக்கு யூஸ் பண்ணுவாங்க, வெப் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இதை ஃப்ரீயாக விடுறேன், சரியா, ஒன்றுமே கொடுக்கல. நெக்ஸ்ட், அவ்வளோதான். என்னோடய இந்த மேவன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒன்றே ஒன்று இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கணும், ஏன்னா இன்டர்நெட்லேருந்து இது டவுன்லோட் பண்ணும். ஐயோ, அப்போ இன்டர்நெட் இல்லாத டைமில் மேவன் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாதா, ஆகும். அது எப்படி ஆகும் அதை அடுத்து பேசிக்கலாம். இப்போ ஃபினிஷ், இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, நியூ ப்ராஜெக்ட் 4 அப்படின்னு ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரெடி ஆனதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல எம் சிம்பிள் காமிக்கிது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ், சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா, இதெல்லாமே காமிக்கிதா, காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோ அப்படின்னு காமிக்கிதா, அதுவாகவே ஒரு ஜாவா கிளாஸை க்ரியேட் பண்ணி வச்சு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணால் அது உள்ள மெயின் மெத்தட் இருக்கும், அது உள்ளே இந்த கான்டெக்ஸ்ட் லோடு இந்த மாதிரி அதுவாகவே க்ரியேட் பண்ணிருச்சா, நியூ ப்ராஜெக்ட் ஃபோர் அப்ளிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு அதுவாகவே ஒன்று க்ரியேட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இது வந்து நான் டெஸ்ட்டில் பார்க்குறேன், நீங்கள் மெயினில் போய் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஃபோர் அப்ளிகேஷன் அப்படின்னு அதுவாகவே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுவே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினெல்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்படி, சரி, அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் எல்லாம் எனக்கு ஸ்ப்ரிங்கே கொடுத்துருது. இந்த மெயின் ஜாவாவில் தான் என்னோடய கோட் எல்லாமே இருக்கும், டெஸ்ட் பண்ணுறதுக்கான கோடெல்லாம் இந்த டெஸ்ட் ஜாவாவில் இருக்கும். ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி வழக்கமாக நீங்கள் ப்ராஜெக்ட்டில் பார்க்குற மாதிரி பார்க்குற இன்ஃபர்மேஷன் தான். மேவன் டிபெண்டன்சிஸ் பார்க்குறீங்க பாருங்கள், எவ்வளோ ஜார் ஃபைல் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மேவன் எடுத்து வச்சுருக்கு, லாக் ஃபார் ஜே எடுத்து வச்சுருக்கு, ஜே யூனிட் எடுத்து வச்சுருக்கு, ஜேசன் ஃபைல்ஸுக்கான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு, இதெல்லாம் மேவன் எடுத்து வச்சுருக்கு. சரி, இப்போ நம்மளோட டிஸ்கஷன் எதை பற்றி, மேவன் பற்றி தான். இங்கே கடைசியாக பாருங்கள், பாம் டாட் எக்ஸ்எம்எல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபான்ட்டு இது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுதா இல்லை வேற எங்கேயாவது காப்பி பண்ணி காட்டவா. இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் நமக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே புரிய வேண்டிய தேவையும் இல்லை. இதுதான் நம்மளோட பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் தான் எனக்கு என்னென்ன வார் ஃபைல் வேணும், என்னென்ன ஜார் ஃபைல் வேணுங்கிற டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுத்துருவேன், இங்கே கொடுத்துருவேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்ப்ரிங் வந்து என்ன உங்களுக்கு கொடுக்கும்னு நான் சொன்னேன் தெரியுமா, ஸ்ப்ரிங் வந்து ஒரு வெப் சர்வரை அதுவாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப், வெப் ஃப்ரேம் ஒர்க்கை அதுவாகவே கொடுத்துருது, அதே மாதிரி ஒரு வெப் சர்வர் அதுவாகவே கொடுத்துருது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டாம் கேட். அப்போ ஏற்கனவே இதெல்லாம் இந்த பாம் ஃபைலில் கொடுத்துட்டோன்னா மேவன் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ரெடியாக நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வச்சிரும், நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டெஸ்ட் இது எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்காங்க.
அதே மாதிரி இந்த என்ன ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்கிறாங்க, ஜாவா வெர்ஷன் 11 வேணும்னா நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு 11 வெர்ஷன் 10 நான் என்னோடய மிஷினில் வச்சுருக்கேன்னா 10 கொடுத்துக்கலாம், 14னா 14 கொடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். அப்போ என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஜாவா வெர்ஷன் யூஸ் ஆகுது, என்னோடய ப்ராஜெக்ட் நேம் என்ன, அதுக்கு என்னென்ன என்னென்ன பேக்கேஜிங், அதாவது வார் ஃபைல் தேவைப்படுமா, ஜார் ஃபைல் தேவைப்படுமா, அதோட குரூப் ஐடி காம் டாட் பைலகம்ங்கிறது குரூப் ஐடி நான் கொடுத்தேன், அந்த ப்ராஜெக்டோட ஆர்டிஃபேக்ட் ஐடி என்ன, இது எல்லாத்தையும் அதுவே வச்சுருக்கோம். அப்போ டீஃபால்ட்டாக இந்தந்த டிபெண்டன்சிஸ் இதை பாருங்கள், இங்கே டிபெண்டன்சிஸ்னு கொடுத்து இந்த டிபெண்டன்சிஸ்க்கு கீழே என்னென்ன டிபெண்டன்சிலாம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்களா? எனக்கு இது தவிர நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணணும், ஒரு ஆரக்கிள் ரீட் பண்ணணும், ஒரு MySQL கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சி. அப்போ அதையும் நான் இங்கே கொண்டு வந்து பேஸ் பண்ணால் போதும். எப்படி பேஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். எம்வி என் ரெபாசிட்டிக்கு போங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்னென்னு நான் சொன்னேன், அப்பாச்சி பிஓஐன்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்பாச்சி பிஓஐ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அதுவே கேட்கும், அப்பாச்சி பிஓஐயில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணும், நாங்கள் நிறைய வெர்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்கும். சரி, லேட்டஸ்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அதுவே இந்த காமிக்குது, லேட்டஸ்ட் இங்கே தாங்க ஜார் ஃபைல், இந்த பாருங்கள். அதுவே இப்போ நான் மேவனுக்கு வேணும்னு கிளிக் பண்ணியிருக்கேன். மேவனுக்கு வேணும்னு கிளிக் பண்ணால் இந்த டிபெண்டன்சி, இதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். அப்படியே காப்பி பண்ணால் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். குரூப் ஐடி இருக்கா? இருக்குது. ஆர்டிஃபேக்ட் ஐடி இருக்கா? இருக்குது. என்ன வெர்ஷனுங்கிறது இருக்கா? இருக்குது. இப்போ இது உங்களுக்கு வேணுமா? ஆமாம் வேணும். அப்போ இந்த அப்பாச்சி பிஓஐங்கிறது ஒரு ஜார் ஃபைலா? ஆமாம் ஜார் ஃபைல். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்களா? இல்லை, டவுன்லோடே பண்ணல. அதோட குரூப் ஐடி ஆர்டிஃபேக்ட் ஐடி வெர்ஷனுங்கிறது தான் என்னென்னு தெரிஞ்சு வச்சேன். ஆ, இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டாம். அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே கொடுத்து இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், மேவனே அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். வேலிடேட்டிங் இந்த ரைட் சைடு கீழே பாருங்கள், பில்டிங்னு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், டவுன்லோட் சோர்ஸ்ன்னு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். மேவனே இதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துடும், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி MySQL வேணுமா, இதே மாதிரி ஆரக்கிளுக்கு வேணுமா, உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை கொண்டு வந்து வச்சு மேவனே ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடும். அப்போ இந்த ஜார் ஃபைல்லாம் கொண்டு வந்தோமே, அதெல்லாம் கம்பைல் பண்ணாங்களா? கம்பைலேஷன் இஷ்யூஸ்லாம் எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? நானாகவே ஒரு நெட்டில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா நான் கம்பைல் பண்ணுவேன், இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் மேவனே செஞ்சு கொடுத்துரும். மேவனே இப்போ நம்ம ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுவே ஒரு ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலை கொடுக்கும். அதுவே தேவை, நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த டிபெண்டன்சிலாம் டவுன்லோட் பண்ணிடும், சரியா? அதுவே உங்களோட சோர்ஸ் கோடையும் கம்பைல் பண்ணி கொடுத்துரும். அப்போ மேவனோட ஸ்ட்ரென்த்துன்னு கேட்டால் என்னென்னலாம் வச்சுக்கலாம்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? தியரிட்டிக்கலாக நீங்கள் மேவன் யூஸ் பண்ணியிருக்கீங்களே, மேவனோட ஸ்ட்ரென்த்து மேவனோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதுக்காக சொல்கிறேன், சரியா? நம்மளும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்குவோம், ஒரே கதையாக ஆற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மறந்து போயிடுவோம். அதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மேவனே ஒரு டிஃபால்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கொடுத்துரும். மேவனோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தான் இது. எது இந்த மாதிரி சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ், சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா இப்படி கொடுக்குறது, மேவன் டிபெண்டன்சிஸை கொடுக்குறது, கீழே ஒரு பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் கொடுக்குறது, இதெல்லாமே மேவனோட வேலை தான். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை அதுவே கொடுத்துரும். அதுவே உங்களோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் டிபெண்டன்சிஸ்லாம் ஆட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சிரும். அதுவே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கம்பைல் ஆட்டோ கம்பைல் பண்ணி வச்சிரும். இந்த வேலையெல்லாம் அதுவே பண்ணி வச்சிரும், சரியா? இன்னும் நிறைய வேலையை செய்யும், சர்வர் ஸ்டாப் பண்ணுறது, சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அதை பற்றி நம்ம இன்னும் பேசலை, சர்வர் ஸ்டார்டிங் ஸ்டாப்பிங் பற்றிலாம் பேசலை. இதெல்லாம் மேவனோட ஸ்ட்ரென்த், மேவன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கிறது இன்ட்ரடக்ஷன். எப்படி இப்போ வேண்டாம்னா இந்த டிபெண்டன்சியை டெலீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த க்வெஸ்டின் என்ன? இப்போ எனக்கு இதில் ஒரு டவுட். ஓகே, அப்பாச்சி பிஓஏ அதுவே டவுன்லோட் பண்ணிடுவோங்கிறீங்க. ஓகே, ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணுமா? நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போதெல்லாம், இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போதெல்லாம் டவுன்லோட் பண்ணுமா? அது வந்து நல்லாவே இல்லையே நீங்கள் சொல்கிறது. ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணும், ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணாது, கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணாது, ஒரே ஒரு தடவை டவுன்லோட் பண்ணும்.
அது எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்னா, முதல்ல உங்கள் மிஷினில் இந்த ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். அப்பாச்சி பிஓஐ இந்த ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். உங்கள் மிஷினில் இல்லைன்னா மட்டும்தான் போய் டவுன்லோட் பண்ணும். அப்போ உங்கள் மிஷினை என்ன சொல்லுவாங்கன்னா, லோக்கல் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே புது டேர்ம். நீங்கள் எங்கேயாவது ப்ராஜெக்ட் பண்ண போயிட்டு இந்த ஜார் ஃபைல் இல்லை, ஓகே லோக்கல் ரெப்போவில் இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஐயோ அப்படின்னா என்னனே எனக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. லோக்கல் ரெப்பாசிட்டிங்கிறது உங்களோட லேப்டாப், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல்லேருந்து நீங்கள் ஒரு தடவை பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் அப்டேட் பண்ணிருங்களேன் இந்த வெர்ஷனை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி பண்ணுறது? அப்போ நான் எது சென்ட்ரல் ரெப்பாசிட்ரி? இந்த சைட்டு தான் சென்ட்ரல் ரெப்பாசிட்ரி. இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதான் மேவனோட சென்ட்ரல் ரெப்பாசிட்ரி. எங்கெங்கே கொடுத்துருந்தாங்க? இதுக்கு முந்தின பேஜில் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த லொக்கேஷன் இதுதான் சென்ட்ரல் ரெப்பாசிட்ரி. உங்களோட மிஷின் தான் லோக்கல் ரெப்பாசிட்ரி. இப்போ லோக்கலில் இது இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் போய் .m2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி போய் பார்த்திங்கனா, ஒருவேளை நீங்கள் விண்டோஸ்லேருந்து பண்ணுறீங்கன்னா, பொதுவாக விண்டோஸில் எங்கே இருக்குன்னா சி ட்ரைவ் யூசர்ஸில் இருக்கும். சி ட்ரைவில் உங்களோட யூசர்ஸ் மேவனில் நீங்கள் பண்ணிங்கன்னா யூசர்ஸ் லொக்கேஷனில் போய் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட இப்போ நான் என்னோடய மிஷின் முத்துன்னு வச்சுருக்கேன்னா, முத்துன்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே .m2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது ஹிடன் ஃபோல்டராக இருக்கும். அந்த ஹிடன் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரெப்பாசிட்டரி அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ரெப்பாசிட்டரிங்கிற ஃபோல்டரில் நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பேசியிருக்கோம்? ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஒரு மேவன் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுது. அப்போ அந்த மேவன் பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அப்போ மேவனில் முக்கியமானது பாம் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல். அப்போ எக்ஸ்எம்எல்ங்கிறது சாதாரண ஹெச்டிஎம்எல் ஃபைல் மாதிரியே இருக்கும். நமக்கு வேணுங்கிற டேக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிபெண்டன்சி குரூப் ஐடிலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இந்த டிபெண்டன்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் டெலிட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சொன்னிடும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன குவெஸ்டின்ஸ்லாம் இருக்குது? சரி, அப்போ நீங்கள் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? இந்த ஸ்ப்ரிங் டூல் ஸ்வீட் இதை இன்ஸ்டால் பண்ணிடணும். இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இப்போ நான் இன்றைக்கி பண்ணின மாதிரி ஒரு நார்மல் சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிடணும். பண்ணி உங்களுக்கு நாளைக்கு வரும்போது என்னென்ன பற்றின நாலேஜ் எல்லாம் இருக்கணும்னா, பாம் டாட் எக்ஸ்எம்எல்னா என்ன அது என்னங்கிறது தெரியணும், மேவன்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு தெரியணும். இதை நான் நாளைக்கு செஷனில் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நம்பலாமா? இது இந்த ஐடியாவோடு நீங்கள் வருவீங்க அப்படின்னு நம்பலாமா? இது வரைக்கும் சொன்னதில் எது கஷ்டமாக இருக்குது, எது ஈஸியாக இருக்குது, இல்லை என்ன ஏதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். கஷ்டமாக இல்லை சார், ஆனால் நிறைய டேர்ம்ஸ் புதுசு புதுசாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எல்லாமே கொஞ்சம் ஹெவி வெயிட்டேஜ் மாதிரி இருக்குது. இன்னைக்கு நிறைய சொன்ன மாதிரி இருக்குது. ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம் எடுத்துருக்கேன். டைம் பார்க்கணும், ரெண்டு மூணு டைம் பார்க்கணும். கரெக்டு தான், ஆனால் நான் திரும்ப 100% சொல்கிறேன். எப்படி ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் பேக்கேஜுங்கிற வார்த்தை, ஆப்ஜெக்ட்டுங்கிற வார்த்தை, கிளாஸுங்கிற வார்த்தை, ப்ராஜெக்ட்டுங்கிற வார்த்தை, ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்லாம் புது புது டேர்ம்ஸாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் அசால்ட் ஒன்றுமே கிடையாது. அதே தான் இதுவும், பாம் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிறதோ மேவன்கிறதோ இல்லை இந்த குரூப் ஐடி கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. சாதாரண விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துரும். உங்களோட ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட் மட்டும்தான், சரியா? அதனால் அந்த டேர்ம்ஸை இன்றைக்கி புதுசாக இருக்கும். ஒரு 10 நாள்லேயோ 1 மாதத்துலேயோ சாதாரண டேர்மாக உங்களுக்கு இருக்கும், சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதாவது இது வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸை நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? மேவன் பற்றி நல்லா பார்த்துட்டு உங்களோட ப்ரொஃபைலில் எனக்கு மேவன் தெரியும், டூல்ஸில் என்னென்ன தெரியும்னா ப்ராஜெக்ட், இப்போ எப்படி முன்னாடி ஐடி எக்லிப்ஸ் தெரியும்னு போட்டிருந்தீங்கன்னா, இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் மேவன் தெரியும்னு போடலாம். இவ்வளோ தான் மொத்தமாக மேவனே, இதை தாண்டி ஒன்றும் கிடையாது, சரியா? பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.
மேபி வேணால் கொஞ்சம் தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேர்த்துக்கலாம் மேவன் பற்றி ரெஸ்யூமில் போடும்போது இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் மொத்த கோர் ஐடியா இவ்வளோ தான். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம நான் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். நாளைக்கு நம்ம வந்து ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆட்டோ வேர்டு இதெல்லாம் சொன்னேன்ல, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பண்ணுவோம். சரியா? இன்னையோட இந்த தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஓவர். அதனால் ஜாலியாக வாங்க நாளைக்கு. இப்போ நாளைக்கு பார்க்கலாமா நம்ம? ஓகே சார்.